அதுநேரம் மற்றும் ஒரு செய்தியாக வெளியாகி இருக்கின்றது. நிபந்தனைகளை கைவிட்டு தெரிவுக்குழுவுக்கு வர வேண்டும், அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு காண கூட்டமைப்புக்கு அமைச்சர் டியு அழைப்பு என்ற அவரது புகைப்படத்தோடு அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதாவது தற்பொழுது அமைக்கப்படவிருக்கின்ற தெரிவுக்குழு, பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இடம்பெற வேண்டும் என்று மீண்டும் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கின்றார் டி யு குணசேகர. இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு அரசாங்கம் தனியே மேற்கொள்ளக்கூடியது ஒன்றில்லை, இது சகல கட்சிகளின் பிரச்சினை என்பதால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிபந்தனைகளை விட்டு பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு வர வேண்டும் என சிரேஷ்ட அமைச்சர் டி யு குணசேகர தெரிவித்திருக்கின்றார். அரசாங்கத்திற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் சமகாலத்தில் பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இடம்பெற போவதில்லை என்ற ஒரு கடும் போக்கான கொள்கையை கொண்டிருக்கின்றது. இதை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் அண்மையில் பகிரங்கமாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மூத்த அமைச்சர் டி யு குணசேகர மீண்டும் அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். அந்நிலையில் மற்றொரு செய்தி தேர்தல் தொடர்பாக வெளியாகி இருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்ட உள்ளூராட்சி தேர்தல், புதுக்குடியிருப்பு கரைத்துறை பற்றி தேர்தல் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறை பற்றி பிரதேச சபைகளுக்கான தேர்தல் மீண்டும் பிற்போடப்பட்டுள்ளது. இத்தேர்தல்களை எதிர்வரும் மார்ச் மாதம் நடத்துவது என தேர்தல் ஆணையாளர் அறிவித்துள்ளார். இவ்விரு பிரதேச சபைகளுக்குமான தேர்தல் நடத்துவது குறித்து பிரதேச சபைகளுக்கு போட்டியிடும் அனைத்து அரசியல் கட்சிகளும் செயலாளர்களுடனும் சுயேட்சை குழு தலைவர்களுடனும் எதிர்வரும் ஜனவரி மாதம் 3 பிற்பகல் 3:30 தேர்தல் ஆணையாளர் விசேட சந்திப்பொன்றை நடாத்த இருப்பதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது கடந்த தேர்தலில் இந்த இரு சபைகளுக்குமான தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டமை இங்கு குறிப்பிட வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றன. அந்த வகையில் தினகரன் நாளேட்டில் இந்த செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. தொடர்ந்தும் ஹர்ஷன රාම මේ දිනවල අධ්‍යාපන ක්ෂේත්‍රයේ මතුවී තිබෙන ගැටලු නිසා වෙන සමහර පුවත් බොහොම කනගාටුදායක වගේම සමහර ප්‍රවෘත්ති බොහොම හිනහ මුසු මුහුණේ නරඹන්නට හිනහ මුසු රූපයෙන් නරඹන්නට කියවන්නට හැකියාව ලැබී තිබෙනවා ජාතික පුවත්පත් වාර්තා කර තිබෙන ආකාරයෙන්ම මේ සියලුම අර්බුදස්සේ මේ තවත් ක්‍රියාමාර්ග ගැනීමට අධ්‍යාපන බලධාරීන් උත්සුක වූ අවස්ථාවක් තමයි පෙනෙන්නේ. උසස් පෙළ විභාගයේ වංචා කලායයි සැකපිට සිසුන් 115 දෙනෙකුගේ ප්‍රතිඵල අත්හිටුවයි. සැකපිට 115කගේ විභාගය අත්හිටුවා නම් හරියටම නිශ්චය වුණා නම් කී දෙනෙකුගේ ප්‍රතිඵල අත්හිටුවාදයි කියන හිටවා වේදයි කියන කාරණය බලන්නට ඕනේ. ඉන්සාවෙන්ම මේ කාරණේ ඔස්සේ තවත් සිසුන් කීප දෙනෙකුගේ විභාග අත්හිටුවොත් එහෙම නැවත සමීක්ෂණය කරන්න තිබෙන ප්‍රමාණය අඩු වෙන නිසාවෙන්ම අධ්‍යාපන බලධාරීන්ට හොඳ විසඳුමක් මේක තමන්ගේ විලි වසා ගැනීමට. නමුත් සිසුන්ට කොපි කිරීම නැත්නම් කාගේ හෝ පිළිතුරු බලා ලිවීම වැනි ක්‍රමවේදයන් ඔස්සේ විභාග වංචා කළා සිදු බවට සැක කරමින් සිසුන්ගේ විභාග ප්‍රතිඵල අත්හිටුවන්නට පුළුවන් නම් අධ්‍යාපන බලධාරීන් මේ කරන කාර්යයන් පිළිබඳවත් බොහොම නම්‍යශීලීව බලා ඔවුන් සම්බන්ධෙනුත් තීරණයක් ගත යුතුව තිබෙන බවටයි අපගේ නා විශ්වාසය. උසස් පෙළ විභාගයේ අයදුම් කරුවන් 115කගේ විභාග ප්‍රතිපල විභාග දෙපාර්තමේන්තුව විසින් අත්හිටුවා තිබෙනවා. විධිමත් අනන්‍යතා පත්‍රයක් ඉදිරිපත් නොකිරීම, නියම අයදුම් කරුවා වෙනුවට වෙනත් පුද්ගලික විභාගයක ඉදිරිපත් කිරීම, කොපි කිරීම, පිළිතුරු පත්‍රවල විවිධ අත්කරු පැවතීම යන කරුණු මත මෙම අත්හිටුවීම කර තිබෙනවා. නවහ පැරණියන් නිර්දේශන් දෙකටම පෙනී සිටි අයදුම් කරුවෝ මේ අතර සිටින බවටයි දක්වා තිබෙන්නේ. නව නිර්දේශයට පෙනී සිටි පාසැස්සුන් සැලකිය යුතු පිරිසක්ද මේ අතර සිටිනවා. විභාගයට පෙනී සිටි අයදුම් කරුවෙකු සැකකරුවෙකු බවට ශාලාධිපතිතුරුන්ගෙන් ලද පැමිණිලි අනුව ප්‍රතිඵල අත්හිටුවීමක දෙපාර්තමේන්තුව පියවරගෙන ඇති අතර විභාග මධ්‍යස්ථානයන්හි කලහකාරී ලෙස හැසිරෙන අයදුම් කරුවන්ගේ ප්‍රතිඵල නිකුත් නොකළ බවද විභාග දෙපාර්තමේන්තුවට නොදන්වා පෙනී සිටි මාධ්‍ය වෙනස් කළ සිසුන්ද ප්‍රතිඵල අත්හිටුවන් ලැබුවන් අතර සිටින බවටයි විභාග කොමසාරිස් ජෙනරාල්වරයා පවසා ඇත්තේ. විභාග ප්‍රතිඵල නිවරදි නොකළොත් නීති මගට යනවා. ලංකා ගුරු සේවා සංගමයේ තමයි මේ ආකාරයට ප්‍රකාශ කරන්නේ. උසස් පෙළ ප්‍රතිඵල නිවැරදි නොකළොත් ඊට එරෙහිව ඩේටිමේ ක්‍රියාමාර්ග ගන්නා බව ලංකා ගුරු සේවා සංගමේ ප්‍රධාන ලේකම් මහින්ද ජයසිංහ මහතා ප්‍රකාශ කරනවා. විෂය නිර්දේශ දෙකක් යටතේ විභාග දෙකකට පෙනී සිටි සිසුන් එක් විභාගයකට පෙනී සිටියාසේ සලකා ඉසෙඩ් ලඟුන් නිකුත් කිරීමට යොදාගත් සූත්‍රයේ හෙලිකල යුතුව ඇතයිද ඒ මහතා ප්‍රකාශ කරන බවටයි දක්වා තිබෙන්නේ. දිවයින පුවත්පතේ අතුරු පුවතක් ඔස්සේ ව්‍යාපාරිකයෙකුගෙන් කප්පන් ගැනීමට ගිය ප්‍රින්ස් කොලම්ගේ බිරිය හා සොහොයුරිය දැලේ යනුමෙන් තමයි මේ පුවත සිරස්තලගත කොට තිබෙන්නේ. දිවයින පුවත්පතේ කොටහේන බ්ලූමැන්ඩල් ප්‍රදේශයේ ව්‍යාපාරිකයෙකුට තර්ජනය කර රුපියල් ලක්ෂයක කප්පන් මුදලක් ගැනීමට උත්සාහ කළ කොළඹ පාතාලයේ නායකයව සිටි ප්‍රින්ස් කොලම්ගේ බිරිය සහ සොහොයුරිය කොටහේන පොලිසිය මගින් පෙරේදා අත්අඩංගුවටගෙන තිබෙනවා. බ්ලූමැන්ඩල් ප්‍රදේශයේ සිය රාජධානී කරගෙන දරුණු ගණනේ අපරාධවල නිරත වෙමින් සිටි ප්‍රින්ස් කොලම් මීට වසර කිහිපයකට උඩදී ඝාතනය වුණා. මොහු ඝාතනයට ලක්වීමෙන් පසු ඔහුගේ ගෝලබාලයෝ
කොළඹ ප්‍රදේශයේ ව්‍යාපාරිකයන්ගෙන් කප්පම් එකතු කරමින් සිටි බවටයි දක්වා තිබෙන්නේ. මම හිතන්නේ පරම්පරාවෙන් පරම්පරාවට පැවතගෙන යන දැකියාවන් නිසා වේදයි. බලධාරියා මරණාට පසුව පවුලේ උදවිය අදාළ මුදල් තරකර ගැනීම සඳහා ව්‍යාපාරවල නියැලෙනවා වෙන්නට පුළුවන්. දිවයින පුවත්පත වාර්තා කරන තවත් පුවතක් වෙතයි අවධානය යොමු කරන්නේ. යුද අපරාධ චෝදනාගෙන ඇමරිකාවේ ශ්‍රී ලංකා තානාපතිගෙන් ප්‍රකාශයක්. යුද අපරාධ චෝදනාවලත් සෑම පුද්ගලයෙකුටම එරෙහිව ක්‍රියා කරන බව ඇමරිකාවේ ශ්‍රී ලංකා තානාපති ජාලිය වික්‍රමසූරිය මහතා පැවසූ බව වොෂින්ටන් ටයිම්ස් පුවත්පත අනාවරණය කර තිබෙනවා. ඇසින්දුරු සාක්ෂිකරුවකගෙන් ප්‍රකාශ වලින් මෙම යුද අපරාධ චෝදනාවලට සම්බන්ධ සැකරුවන්ගේ නම් හෙළිවී ඇති බවද හෙතෙම තවදුරටත් සඳහන් කර තිබෙන බවටයි දක්වා තිබෙන්නේ දෙවයින පුවත්පත. දෙවෙන පුවත්පතේ තවත් විශේෂිත පුවතක් වෙතටයි අපි යමුවන්නට සූදානම් වන්නේ. සීප්ලේන් කාසලුරි ජලාශයට යන වෙනුවෙන් දක්වා තිබෙන්නේ හැටන් කාසලුරි ජලාශයේ ජලමට්ටම ඉහළ යාම සමග සංචාරකයන් රැගත් ප්‍රථම සීප්ලේන් යානය ඊයේ දහවල් කාසලුරි ජලාශය මත ගොඩබස්සන ලැබුවා. කාසලුරි ජලාශය අවට පිහිටි තරුපහේ නිවාරු නිකේතන මේ දිනවල විදේශීය සංචාරකයන්ගෙන් පිරි ඇති නිසා කාසලුරි ජලාශය මතට ගොඩබැස්සූ ප්‍රථම සීප්ලේන් යානයෙන් එංගලන්තය ජාතිකින් පිරිසක් රැගෙන කොග්ගල ප්‍රදේශයේ බලා ගමන් ආරම්භුවා. අපි සූදානම් මෙහිදී ඔවුන් පළ කරේ ලංකාව සම්බන්ධයෙන් මොන වගේ ශ්‍රී ලංකා country sorry how the sri lanka country we love sri lanka thank you it's wonderful and we love you thank you bye best country in the world thank you very simple friendliest people in the world thank you මගෙතන්නේ මෙම සංචාරයට එකතු වුණු එංගලන්ත ජාතික සවාරික පිටි සංචාරක පිටිස කියා සිටියේ ශ්‍රී ලංකාව ලොව ඇති සුන්දරම රටයි කියලා. ශ්‍රී කාසලුරි ජලාශය මතට ප්‍රථම සීපෙන් යානය ගොඩ බැස්සූ අයුරු අපිට දර්ශන වලින් දැක ගන්නට හැකියාව ලැබෙනවා. යුද්ධයේ නිමාවීමෙන් අනතුරුව සංචාරක ක්ෂේත්‍රයේ දියුණුවක් ඇති වී තිබෙනවා. ඒ නිසා වසරක් තුල ගණන් බලා ඇති ආකාරයට අපේක්ෂිත සංචාරකයන් ප්‍රමාණය සංචාරක ව්‍යාපාරයෙන් ලැබිය යුතු අපේක්ෂිත ගණනය කිරීම කළ අවසන් නිසාවෙන්ම අදාළ ප්‍රතිඵල මේ වන විට ශ්‍රී ලංකාවත් කරගෙන තිබෙනවා. ඒ නිසාවෙන්ම මේ වගේ දේවල් සංචාරක ව්‍යාපාරයේ ප්‍රවර්ධනය සඳහා ඉවහල් වනු ඇති බවටයි අපගේ විශ්වාසය වන්නේ. ஓ ஹர்ஷனா, அதாவது தற்பொழுது சுற்றுலாத்துறை மேம்பட்டு கொண்டு வருகின்ற நிலையில் அண்மையில் 800,000 கடந்து இலங்கையில் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்குள் வருகை தந்திருக்கின்றனர். அதே நேரம் தற்பொழுது அதாவது சீப்ளேன் என குறிப்பிடப்படுகின்றது இலங்கை, அதாவது கொழும்பிலிருந்து அதே நேரம் இலங்கையின் பல பாகங்களுக்கும் சீப்ளேன் மூலமாக சுற்றுலா பயணிகள் சென்று வருகின்றனர். அதே நேரத்தில் தற்பொழுது மலைநாட்டுக்காக காசல் நீர்த்தேக்கத்திற்கு சீப்ளேன் மூலம் செல்லக்கூடிய வசதிகள் ஏற்பட்டிருப்பதை உங்களுக்கு காணொலிகள் ஊடாக நாங்கள் தந்திருந்தோம். அதே நேரம் தற்பொழுது சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மேலும் வளர்ச்சியடைந்து வருகின்றது. அதாவது தற்பொழுது 800,000 அண்மித்த சுற்றுலா பயணிகள் கடந்து கொண்டிருக்கின்றனர் இந்த வருடத்தில். அது தொடர்பான தகவல்களை உங்களுக்கு வழங்கியிருந்தோம். தொடர்ந்தும் நாங்கள் இன்றைய சுடரொளி நாளேட்டின் பிரதான தலைப்பை பார்க்க இருக்கின்றோம். அதிகார பகிர்வு நெருக்கடி பேச கொழும்பு விரைகின்றார் கிருஷ்ணா என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. அதாவது ஜனாதிபதி மற்றும் சம்பந்தனுடன் முக்கிய பேச்சுக்களிலும் இவர் ஈடுபடவிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் எம் கிருஷ்ணா முக்கியத்துவம் வாய்ந்த விஜயம் ஒன்றை மேற்கொண்டு ஜனவரி நடுப்பகுதியில் இலங்கை வரவுள்ளார். காணி போலீஸ் அதிகாரங்களை பகிர்வது குறித்து விவகாரத்தில் அரசுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலான பேச்சு இக்கட்டான ஒரு நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சரின் இந்த விஜயம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என ராஜதந்திர வட்டாரங்கள் நேற்று தெரிவித்திருக்கின்றன. 2 கொழும்பில் தங்கியிருக்கும் இவர் அரசாங்கம் மற்றும் ஜனாதிபதி மற்றும் சம்பந்தனுடன் விசேட பேச்சுவார்த்தை ஒன்றை மேற்கொள்ள இருப்பதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே நேரம் மற்றொரு செய்தி வெளியாக இருக்கின்றது. அதாவது அண்மையில் கொலை செய்யப்பட்ட பிரிட்டன் பிரஜை தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்த கருத்து ஒன்று இன்றைய செய்தியில் வெளியாக இருக்கின்றது. கட்டுநாயக்காவில் மாலை போட்டு வரவேற்று தங்க அலையில் வைத்து சுட்டுக் கொன்ற அரசு பிரிட்டிஷ் பிரஜை கொலை கொடுத்து ரவி எம்பி காட்டம் என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மாலை போட்டு வரவேற்கும் அரசு அவர்களுக்கு தங்காலையில் வைத்து சுட்டுக் கொள்கின்றது என்று ரவி கருணாநாயக்க எம்பி நேற்று கூறியிருக்கின்றார். தங்காலை கொலை சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணைகளை ஆரம்பிக்க தனியான குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் எனவும் அவர்
கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கின்றது. அதே நேரம் மற்றொரு செய்தியாக காணப்படுகின்றது, முழுமையான விசாரணை நடத்தப்படவில்லை என்ற இலங்கைக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருப்பதையிட்டு கனடா பெருமிதம் என்று ஆச்சரிய குறியோடு வெளியாகி இருக்கின்றது. அதாவது இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இறுதிக்கட்ட போரின் போது படையினரால் அழைக்கப்பட்டவை என கூறப்படும் மனித உரிமைகள் மீறல்கள் குற்றச்சாட்டு தொடர்பாக பரிமாணம் அளவு அல்லது போதுமான அளவு விசாரணைகள் நடத்தப்படவில்லை என்று இலங்கை அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருப்பது குறித்து தாம் பெருமையுடன் பெருமைப்படுகின்றார் என கனடிய வெளிவகார அமைச்சர் ஜான் பயாட் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. ஆறு பத்தாண்டுகளை கொண்ட ஐநா வரலாற்றில் பாதுகாப்பு பேரவையில் தற்காலிக உறுப்பினர் பதவிக்கு நடத்தப்பட்ட தேர்தலில் முதல் முறையாக கடந்த ஆண்டு கனடா தோல்வியை சந்தித்ததும் குறித்து இவர் கவலை வெளியிட்டிருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கின்றது. அது சுடரொலி நாளேட்டில் வெளியாகி இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. அதே நேரம் நாங்கள் இன்றைய விடியலில் வெளியாகி இருக்கின்ற சகல பிரதான செய்திகளையும் பார்த்திருக்கின்றோம். தொடர்ந்தும் ஹர்ஷன இன்றைய இணையதள செய்தியோடு தொடர்வார். அவை சூதானம் இப்போ சுப்ரது பாரதி அந்தர்ஜாலோசே வார்த்தாவன புகத்துக்கிட்ட அவதானி முக்கரன்னட்டு அதை தப்பி தோராகத்தே விமசும விபடவி ஒசே வார்த்தாவன புகத்தாக் செகேன் இசுன கொட்டஸ்வல பாடுவ பில்லியன தெகக்கட்ட வெடி செகே பதனம் கருகின பசுகி காலேதி விஷாலிச மிலகன நிகழ்கோ சியலி மில அடுப்பு கொட்டஸ்வல மில தவத் வெடியுமே நுத்துரேதி கொட்டஸ் வெந்த புல தவதுட்ட யதாதத்துவேட்ட பத்வி ஹெக்கி பவ பரிஷன் வார்த்தா பிரகாஷ கண்ணவா என்டிபி கொட்டஸ் தரவுக்கார சமாகம் விசி நிகுத்கிறதிபின கடினம் வார்த்தா மகின் மே பவ தக்வாதிபின் அத்தர சக்திமத் சமாகம் வல கொட்டஸ் மிலகன பவத்தின ஆர்த்திக வர்தனே ஏதுலு ரட்டே பவத்தின யகபத் பிரவணதாவே ஹமுய தவதுட்ட திகழ்நங் வீமிட இடக்கடக் எதி பவட்டாய் மெம வார்த்தா மகின் பிரகாஷ கரதிபின் இமுசும் வெப்படுவின் தமாய் අපි අද අන්තර්ජාලයේ වර්තාවනේ පුත තෝරාගත්තේ. කෙටි විරාමයක් ලබාගන්න තමයි ශ්‍රීපවත් හිමිදිරියෙන් අපි සූදානම් වන්නේ. විරාමයේ අනතුරු අපි සූදානම් වන්නේ ශ්‍රීපවත් හිමිදිරියෙන් අද ජාතික පුවත්පත් වාර්තා කර තිබෙන ක්‍රීඩා තොරතුරු ඔබට සමීප කරන්නට.